ஸ்டாக் மார்க்கெட், ஃபாரெக்ஸ், கமாடிட்டி, கிரிப்டோ, ஆப்ஷன் ட்ரேடிங், எந்த ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, நாம் டெய்லி ட்ரேட் பண்ணும், ப்ராஃபிட் பண்ணும். ஆனால் எனக்கு ட்ரேடிங் பற்றி எதுவுமே தெரியாது. மார்க்கெட் அப்பில் போகுமா இல்லை டவுனில் போகுமா எதுவுமே தெரியாது. அப்படின்னா அதுக்கு எங்களுடைய நெஷர் கார்பரேட் ஃப்ரீ டிப்ஸ் தர தயாராக இருக்கும். ஸோ அந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேடில் டெய்லி நிறையா ப்ராஃபிட் பண்ணலாம். அந்த ஃப்ரீ டிப்ஸ் நீங்கள் எத்தனை நாள் கொடுப்பீங்க? 5 டேஸா 10 டேஸா இல்லை ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு லைஃப் டைமுக்கு ஃப்ரீயாக கொடுப்பீங்களா? நாங்கள் இந்த டிப்ஸ் கொடுக்கறதே வந்து ஃப்ரீ டிப்ஸ், எஜுகேஷன் பர்பஸ்க்காக. எல்லாரும் ட்ரேடிங்கில் நல்ல லெவலில் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இது. 10 நாள் 5 நாள் இந்த கணக்கெல்லாம் கிடையாது, லைஃப்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். ப்ராஃபிட் ரேஷியோ எந்த அளவுக்கு கிடைக்கும் மேடம்? இப்போ நீங்கள் ஒரு 10 ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 8 ட்ரேட் நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும், 2 தான் ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 போதும்னு சொல்கிறாங்களே, அது போதுமா? யா, நீங்கள் குறைஞ்சது 10,000 ரூபாயிலேருந்தே ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, உங்களால் மட்டும் எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக ப்ராஃபிட் கொடுக்க முடியுது? இந்த ப்ரெடிக்ஷன் ஒர்க் அவுட் ஆகுது, அதுக்கு காரணங்கள் சீக்ரெட்ஸ் எதாவது இருந்தா சொல்லுங்க. எங்களுடைய நெஷர் கார்பரேட்ல நெஷர் இண்டிகேட்டர் இருக்கு, கோல்டன் லைன் கிராஸ் ஓவர்ங்கிறது இருக்கு, 24 சார்ட் பேட்டர்ன் இருக்கு. இது மூணும் நல்லா தெரிஞ்சாதான் ட்ரேடிங்ல நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரேடரா ஆக முடியும். கரெக்டா அப்பதான் நாங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்ப 24 சார்ட் பேட்டர்ன் கோர்ஸ் வந்து நாங்க பயன்படுத்திக்கணும்னா நீங்க உங்களால கொடுக்க முடியுமா? யா, தாராளமா நாங்க அந்த 24 சார்ட் பேட்டர்ன் வீடியோ பேக்கேஜ் கோர்ஸா தான் வச்சிருக்கோம். யார் கேட்டாலும் நிறைய பேர் எங்ககிட்ட வாங்கி அதை அந்த 24 சார்ட் பேட்டர்னை தெரிஞ்சுட்டு ட்ரேடிங்கில் நல்ல எக்ஸ்பர்ட்டராக மாறிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ட்ரேடிங்க்கு. பிகாஸ் ஷேர் மார்க்கெட் டெய்லி ரன் ஆகுது, அந்த 24 சார்ட் பேட்டர்னில் ஏதோ ஒரு சார்ட் பேட்டர்னில் தான் மார்க்கெட் டெய்லி ரன் ஆகும் அந்த சார்ட் பேட்டர்ன். ஸோ கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நெஷர் இண்டிகேட்டருங்கிறது ஒரு சாஃப்ட்வேரா? ஆமாம், அந்த நெஷர் இண்டிகேட்டருங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது அழகாக உங்களுக்கு காமிக்கும். மார்க்கெட் அப்பில் போகுதுன்னா அப்பில் போகும்னு சொல்லும், டவுனில் போகும்னு சொன்னால் டவுனில் போகும்னு சொல்லும், இல்லை இன்னைக்கு ரேஞ்ச் ஓவர் அப்படின்னா எல்லாமே அது கரெக்டாக சொல்லும். ஸோ அந்த இண்டிகேட்டரை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணும், எப்படி யூஸ் பண்ணும் எல்லாமே எங்களுடைய நெஷர் கார்பரேட்டில் சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் அதை மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ணுறப்போ ஏதாவது டவுட் வருதுன்னா 24/7 நீங்கள் எப்போ வேணால் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கிளியரும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோல்டன் லைன் கிராஸ் ஓவர் பற்றி சொல்லியிருந்தாங்க, ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு ஒர்த் அப்படின்னாங்க, ஸோ அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள். இப்போது காலேஜில் நம்ம நல்ல செம ஒரு நல்ல படித்து வேறு லெவலில் படித்தாதான் கோல்டு மெடலுங்கிறது கிடைக்கும். அதுபோல் நீங்கள் ட்ரேடில் ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னா அந்த கோல்டன் லைன் கிராஸ் ஓவருங்கிற கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரேடர் அப்படிங்கிறது. இந்த நெஷர் இண்டிகேட்டர் 24 சார்ட் பேட்டர்ன் வாங்கின பிறகு தான் இந்த கோல்டன் லைன் கிராஸ் ஓவர் அந்த கோர்ஸையே தருவேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அந்தளவுக்கு அதுக்கு அந்த கோல்டன் லைன் கிராஸ் ஓவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஃபஸ்ட்டு ஏபிசிடி அதுதான் தெரிஞ்சாதான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ இந்த 24 சார்ட் பேட்டர்ன் நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நெஷர் இண்டிகேட்டர் 24 சார்ட் பேட்டர்ன் வாங்கி படித்து பார்த்து எல்லாம் முடித்த பிறகு தான் இந்த கோல்டன் லைன் கிராஸ் ஓவர் வந்தால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் ஆகும். படிப்படியாக வர சொல்கிறீங்க. ஆமாம், எல்கேஜி படித்தா தான் அடுத்தது யூகேஜி போக முடியும். டைரெக்டாக போய் நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டில் உட்கார முடியாது, அதே மாதிரி தான். ஓகே, பேக்கடாக இந்த கோர்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? சிம்பிள் தான், எங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை எங்களை காண்டாக்ட் பண்ணுற உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட நம்பரை நீங்கள் போடுங்க, நாங்களே கூட காண்டாக்ட் பண்ணுறவங்களை. ஸோ நான் இப்போ சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரேடிங்கில் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்கணும், ட்ரேடில் ஒரு எக்ஸ்பர்ட்டராக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எங்களுடைய நெஷர் கார்பரேட் ரொம்பவே கை கொடுக்கும். எங்களோட காண்டாக்ட் பண்ணி நல்ல நீங்களும் ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரேடராக மாறுங்க. பை பை.